எதுக்காக இந்த செலிப்ரேஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு 2K சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம் கைஸ். ஸோ அதுக்காக தான் இந்த செலிப்ரேஷனே. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஸோ ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எம்எஸ் ஃபேமிலியால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் கைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் சிம்பிள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவும் ஒரு ஈவெண்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தே இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளை இன்ஸ்டாவில் பூயாவில் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள வந்தாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா எனக்கே வந்துட்டு இந்த வீடியோ அதாவது இந்த மேட்ச் வந்துட்டு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நம்ம விளையாடுவோமா அப்படின்ற ஒரு அளவுக்கு அப்படி ஆகிட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு எம்எஸ் ஃபேமிலியில் வந்து மூணு பேர் வந்தோம். ஸோ ஒருத்தர் மட்டும் ரேண்டமாக வந்தப்பில் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு யாருமே இருக்கலை. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இப்போ ஒருத்தர் ரேண்டம் பிளேயரை கூப்பிட்டு வந்தோம். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு மோட்டார் ரொயின் அந்த இடத்துல தான் நம்ம எப்போவுமே இறங்குவோம். ஸோ அந்த இடத்துல இறங்கிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறங்கினா தான் நான் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு கில்லாவது எடுப்பேன். ஆனால் ஒரு கில் கன்ஃபார்மாக எடுத்துருவேன். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து எப்படி விளையாடிருக்கேன்னு பாருங்கள், எனக்கே ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இறங்கி வந்துட்டு லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டை வந்து டவுன் ஆகிட்டான். அடடா நம்ம நோபிட்டா டவுன் ஆகிட்டேன்னு, ஃபோர்த் பிளேயர் ஆல்ரெடி காலி, சரி நம்ம நோபிட்டா டவுன் ஆகிட்டேன்னு அப்படின்ட்டு அங்கே போகலான்னு பார்த்தா நம்ம விஜய்க்கு டேமேஜ் கொடுத்துருக்கான். அவனும் வந்துட்டு டவுன் ஆகிட்டான். சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இங்கேருந்து பின்னாடி இருந்து பார்த்தா நம்ம குளோபல் பின்னாடியே ஒருத்தர் தான். சரி அவனை முடிச்சிருவோம் அப்படின்ட்டு அவன் முடிச்சா, ஆனால் வந்துட்டு பின்னாடி இருந்து ஒரு ஃபயரிங் அது பேர் என்ன இண்டிகேஷன் காட்டியிருந்துச்சு. சரி இரா வரேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்தால் பைப்பில் வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எனக்கு ஆட்டம் காட்டியிருந்தான். சரி சரி சரின்ட்டு நம்ம வந்துட்டு சரி வெக்டர் தான் வச்சுக்கோங்க. வெக்டர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசங்க. இந்த வெக்டர் வந்துட்டு ரொம்ப மோசம் பண்ணி விட்டான். சரி அது வந்து டபுள் வெக்டராக இருந்தால் தான் அந்த மாதிரி. சரி ஆக மொத்தத்தை இந்த இடத்துல ரெண்டு கிலோ எடுத்துட்டோம். சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். ஸோ அந்த என்னமோ சொல்லியிருந்தேனே, சரி அது என்னமோ சொல்லியிருந்தேன். இங்கே ஒரு மூணாவது கிலோ. ஸோ இங்கே ஒரு மூணாவது ரவுண்ட் பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் வந்திருந்தான். அதை வந்துட்டு யார் சொல்கிறது, நம்ம விஜய் பைப்பில் வந்துட்டு தான் அங்கே இருந்தான். சரி அவனையும் முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தான்ட்டு அவனை ஓடி வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி M10 வச்சு முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நோபிட்டாக இருந்துட்டு, ஆனால் இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப போங்காட்டம் ஆடிட்டீங்க அப்படின்னா, சரி அப்படின்ட்டு சரி அவனெல்லாம் பேச்செல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை அப்படின்ட்டு விட்டுட்டேன். சரி நம்ம வந்துட்டு இந்த மேட்ச்சில் எக்கச்சக்கமான ஓசி கில் எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம கில்லையும் எடுத்திருக்காங்க. ஸோ அது கில்லெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரின்ட்டு நான் இங்கே வந்தேன். வந்ததுக்கப்புறம் இங்கடா அப்படின்ட்டு பார்த்தா நமக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கோம். அடரா அவனை கவனிக்கவே இல்லை நான். சரி M10 வச்சு பார்த்தா அவனுக்கு மேலேயே படல. அதுக்கப்புறம் நம்ம நோபிட்டாவும் பின்னாடியே ஓடி வந்தான். சரி M60 வச்சு அடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M60 வந்துட்டு நான் வந்துட்டு மூணு சிப்பு போட்டால் மட்டும் தான் நான் எடுப்பேன். மற்றபடி நம்ம எடுக்கிறது கிடையாது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அப்படி சரிங்களா. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு இது வந்துட்டு கன்ஃபார்மாக ஓசிக்கல தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறது, சரி நம்ம வந்துட்டு நோபிட்டா வந்துட்டு ஆனால் எனக்கு வந்துட்டு லேக் ஆகுதுன்னா அப்படி இப்படின்னா, சரி நம்ம வந்துட்டு சரி அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ட்டு அடித்தேன். அது ஒரு கில் ஆகிடுச்சு. சரி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம நோபிட்டாவும் முடிச்சு விட்டானுங்க. சரி பாருங்கள் இதுதான் ஓசி கில், இதுக்கு பேர் தான் ஓசி கில். சரி இது வந்துட்டு ஒரு ஓசி கில் வச்சுன்னா சரி அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு டவுன் வச்சேன். சரி அதுக்கப்புறம் தாறுமாறாக அழுத்தி பிடிச்சேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு M60 மூணு சிப்பு போட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சரி அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருந்து எவனுக்கும் சொய்யும் சொய்யன்னு அடிச்சிருந்தேன். அது எவ்வளோ தெரியல. சரி அந்த பக்கம் போய் தொலைங்க அப்படின்னு நானும் இந்த பக்கம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கேயே வந்துட்டு ரெண்டு பேர் அடிச்சிருந்தானுங்க. அடடா யாரா நீங்கள் பைத்தியக்காரங்க அப்படின்ட்டு க்ளோவில் போட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு இந்த இடத்துல அதாவது இந்த பிரிட்ஜை விட்டு நான் இதுக்கப்புறம் நான் இறங்கவே இல்லை. பார்த்துக்கோங்க நம்ம வந்துட்டு அந்த அது பேர் என்ன, அது ஏதோ ஒரு லான்ச்சர், அதுக்கப்புறம் அது பேரே தெரில. சரி அங்கே ஒரு டவுன் பண்ணி விட்டு அவனையும் கில் எடுத்தாச்சு. ஆக மொத்தம் 8 கிலோ எடுத்துட்டோம்ப்பா. பா எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி இவனை எப்படியாவது இவனை முடிச்சிடணும் அப்படின்னு நானும் பார்க்குறேன். கடைசியில் அது எனக்கு தான் டேமேஜ் உள்ளது. சரி இறா இறா வர இறா வர இறா அப்படின்ட்டு நானும் இந்த பக்கம் அடித்து பார்க்குறேன். ஆனால் முடியல என்னால், என்கிட்ட இருந்த குளோவாலும் காலி. சரி ஆனால் வந்துட்டு அது கீழே ஒரு க்ளோ அது பேர் என்ன லூட் பாக்ஸ் இருந்துச்சு. சரி அந்த லூட் பாக்ஸில் எக்கச்சக்கமான குளோவல் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்துட்டு
பேக் ஸ்பேஸ் பத்தலை. ஸோ அதுதான் காரணம். சரி இறா அப்படின்ட்டு இந்த பொட்டி இல்லை, அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு பொட்டி. ஸோ அந்த பொட்டியும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இவனை முடிச்சு விட்டாச்சு. சரி இங்கே ஒரு ஓசிக்கல, ஏன்னா இப்போ தான் இறங்கினான். ஸோ அவனை வந்துட்டு என்னன்னு சொல்கிறது, அவனை எதுவும் சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் ஓடுறான். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் கண்டினியூஸாக தான் கில் எடுத்துருந்தேன். ஆனால் வந்துட்டு இங்கே ஒருத்தன் பேர் என்ன, விஎஸ்எஸ் விஎஸ்எஸ் ஒரு சிப்போ ரெண்டு சிப்போ தெரில நம்மளை போட்டு டேமேஜ் பண்ணி விட்டானுங்க, நம்ம வெஸ்டியும் கிழிச்சு விட்டானுங்க. சரி இறாடே இது நான் வந்து கவனிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பக்கத்தில் வந்துருந்தாங்க, கண்டிப்பாக செத்து போயிட்டுருப்பேன். ஏதோ தூரத்தில் இருந்ததுனால அப்படி இப்படின்னு கில் அடிச்சுக்கிட்டேன். அது அதுதான் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரி இங்கே வந்துட்டு நம்ம குளோவல் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு பைத்தியக்கார பையன் வந்துட்டான். சரி நம்ம இதில் குளோவல் எடுத்தாச்சு அப்படின்ட்டு குளோவாலும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னென்னா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் பாருங்கள் ஸ்கை, அது பேர் என்ன மினி லான்ச் பேட் இருந்துச்சு, அதை வச்சு ஓடிட்டு இருக்கான். அட யார் சாமி அது, நம்ம வந்துட்டு எப்போ பார் விஎஸ்எஸ்ல அடிக்கிறாங்க, நம்ம அடித்தா மட்டும் விழுறது இல்லை, அவனுக்கு அடித்தா நம்ம மேலே விழுது. ஸோ பாருங்கள் அங்கே ஒருத்தன் அந்த வண்டிக்காரன் தான் பைத்தியக்காரன் வந்துட்டு கடைசியிலையும் அவன் வண்டிக்காரன் மாட்டவே மாட்டான்டான். சரி இறா நானும் வரேன், இறா உன் வண்டியை குளுத்தி விட்டாத நான் ஏதாவது பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஜோனில் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்தாங்க. நான் இருக்கும்போது ஏன்னா நீங்கள் சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்ட்டு ஒருத்தன் முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஜோனில் இருக்கான், அவனை டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனும் கில்லு எடுத்தாச்சு. ஆக மொத்தம் 13 கில்லு. ஐயோ 13 கில்லு எடுத்துடுறோமா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் கீழே இறங்கினேன். கீழே இறங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் அடிச்சுட்டு மாதிரி இருந்துச்சு. குரோசால குரோசால அடிச்சிருந்தா. சரி பின்னாடி வந்தது கூட தெரியாமல் ஏன்னா இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க, ஏன்னா வயலன்ஸு 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 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. சரி நம்ம விஜயை டவுன் பண்ணி விட்டான். சரி ஏன்னா நான் இருக்கும்போது என் தம்பி நீ எப்படா டவுன் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனே முடித்தான். கடைசியில் பார்த்தா இன்னொருத்தன் வந்து அந்த பைக்கில் சுற்றினாலும் அவன் எலிமினேட் ஆகிட்டான். ஐயோ பாவோன்ற மாதிரி ஆகிடுச்சு. சரி ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே காய்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன், கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம 2K சப்ஸ்கிரைபர் அடிக்கும் போது இந்த மாதிரியெல்லாம் ஒரு மேட்ச் விளையாடும் போது செம்மையாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ உண்மையிலே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச மேட்ச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சானா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். சீ யூ டா, பை பை காய்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.